ஒவ்வொரு ஆராதனையிலும் சொல்ற விஷயம் என்னன்னா, முதல்ல நீங்க நன்றாய் வாழ்ந்திருங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க முதல்ல நல்லா வாழுங்க, நீங்க முதல்ல கடன் இல்லாம வாழுங்க, நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருங்க. இதெல்லாம் நடக்கும் போது உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆவியானவர் புரிய வைப்பாரு. இதெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு நான் ஒன்றும் செய்யலப்பா, நீங்க என் கூட இருந்துதான் இவ்வளவையும் சம்பாதிக்க உதவி செய்தீங்கன்னு சொல்லி நாங்க கேட்காமலே சபைக்கு என்ன செய்வீங்க, வாரி வாரி வளவீங்க. வளங்கும் பொழுது நீங்க பொண்ணையும் தருவீங்க, ரத்தனத்தையும் தருவீங்க. அன்னைக்கு நினைச்சு பார்ப்பீங்க, இந்த வசனங்கள்லாம் ஒரு நாள் நமக்கு விவரமாக சொன்னாங்க. அதனால தான் இந்த விசேஷமாக தீர்க்க தரிசன ஆராதனையில் உங்களுக்கு என்ன சொல்கிறோம், அதெல்லாம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு மூல பத்திரம் வாசிக்கிற மாதிரி, உங்கள் பத்திரங்களில் உள்ள உங்களுடைய சொத்து மதிப்புகளை விவரித்து சொல்கிறது தான் இந்த தீர்க்க தரிசன ஆராதனையிலே இந்த விசேஷமாக இப்படிப்பட்ட நாட்களில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது கர்த்தர் ஏற்கனவே என்னத்தை கொடுத்துட்டாரு, இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் கொடுத்துட்டார். ஒரு முறை அதை எல்லாத்தையும் நம்ம வாசிப்போமா? யாத்ராகமம் 25 கவனமாக இங்கே கவனிக்கணும். வாலிபப்பில் கண்ணதாசன் வாசி, 25 மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன என்னென்ன? பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் யாரெல்லாம் இந்த வசனங்களை படிக்கிறீங்களோ இந்த சொத்துக்கு நீங்கள் சொந்தக்காரராக மாறுவீங்க, இந்த சொத்துக்கு சொந்தக்காரராக மாறுவீங்க. என்ன சிஸ்டர், ரத்தினத்துக்கு போய் நான் சொந்தக்காரங்களாக மாறுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதெல்லாம் ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் இருந்திருக்கு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் யாருன்னா, எங்கள் மூதாதையார் தான் இஸ்ரேல் ஜனங்க. அப்போ யாருக்கிட்ட வந்திருக்கணும், உங்ககிட்ட என்கிட்ட தான் வந்திருக்கணும். ஏன் வரலை, நாம் அதை கூப்பிடவே இல்லை. கூப்பிடலனாலும் பரவாயில்ல, வேணாம் வேணாம் வேணான்னு சொன்னோடனே அது என்ன செஞ்சிச்சு, ஒரே ஓட்டம் எடுத்து போய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு யார் யார் இடத்துலையோ இருக்குது, இருக்க வேண்டிய உங்களிடத்துல என்னிடத்துல இல்லை.